வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாம் பற்றி நான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஐரான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெய்லரை பற்றி நம்ம நேரத்தையே பேசியிருக்க வேண்டியது, நான் முக்கியமான மேட்டர்லாம் பேசியிருக்காங்க, கொஞ்சம் பேச முடியல அப்படின்றனால தான் இன்னைக்கு பேசுகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. எடுத்தோடனே இந்த விவசாயத்தை பத்தி, இந்த மண்ணு வந்து எல்லாத்துக்கும் உயிருக்கும் உரித்தானது. இப்போ இவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, தம்பிகள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லிட்டு இருப்பாப்ல, ஒய்யாமல் சொல்லுவார் இந்த புழு பூச்சிகளுக்கு, அதுதான் கந்தன் கேரக்டர் தான். ஸோ அதை வச்சு தான் ஸ்டார்டிங் பாயிண்டே போயிட்டு இருக்கு. விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் கொண்டு போறாங்க. கலப்படம் செய்யப்பட்ட விதைகள், அந்த என்ன சொல்றது, போடுவாங்களே மருந்து உரங்கள், அதெல்லாம் வந்து கலப்படம் செய்யப்பட்டது போட்டா கொஞ்சம் அதிகமான விளைச்சல் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு ஆசையில, பேராசையில உருவாக்கி விட்டு அது மூலமா செய்யக்கூடிய டைலாக்ஸ் தான் இப்ப வரக்கூடிய டைலாக்ஸ். இந்த பூமியிலேயே கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ். அதாவது என்ன சொல்றது, இந்த பிளாக் பேண்டர் படம் பார்த்தவங்கலாம் தெரிஞ்சிருக்கும், இந்த வைப்ரேனியம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய முக்கியமான பில்லரே வைப்ரேனியம் தான். ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட சிமிலராக வைப்ரேனியம் மாதிரி தான் இருக்கு. அது வேற மாதிரி எனர்ஜி சோர்ஸ்னு நினைக்கிறேன். இந்த படம் அந்த படம் தெரியும், அது எந்த மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு. அந்த எனர்ஜி சோர்ஸை இவங்க எடுக்கிறத வச்சு தான் கதை ஆரம்பிக்குது. இந்த பூமியிலேயே இந்த கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷன், gift of nature. அந்த எனர்ஜி சோர்ஸ் இயற்கையாக கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சின்ன ஷாட்டை கவனிங்களேன். அந்த ஷாட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வேற ஒரு வேற்றுகிற சிப் வந்து நம்மளுடைய சேட்டலைட் இருக்குல்ல அதோட கம்யூனிகேட் பண்ணுது, ஏதோ ஒரு எனர்ஜி சோர்ஸ் போய் கனெக்ட் ஆகுது. பூமிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றத நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டெஸ்டினேஷன் வந்துட்டு, இந்த கூகுள் மேப்லாம் இடத்துக்கு போறோம்ல, கூகுள் மேப் போட்டுருப்போம்ல, அந்த பக்கத்துல டெஸ்டினேஷன் போறோம், கிட்டக்கு வந்துட்டீங்க, இன்னும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டராக்ட் பண்ணும்ல, அதை தான் இங்கே காட்டுறாங்க. அவங்க பூமிக்கு வரும்போது அவங்களுடைய யூனிவர்ஸ் மேப் போட்டு வந்திருப்பாங்க போல, அதில் அவங்க காட்டக்கூடிய சிம்பிள் தான் காட்டுறாங்க, கீழே எர்த் இருக்கு, வந்துட்டீங்க, நீங்களுடைய தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு காட்டுது. என்ன விஷயம்னு, லெஃப்டை அது நம்ம மறைச்சு ஒன்று போட்டிருப்போம், நம்ம என்ன காரணத்துக்காக போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரைட் லெஃப்ட் இந்த பிரெயினை பற்றி தான் அவங்க காட்டுறாங்க. அந்த பிரெயின் எந்த பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, நான் யாரோட ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த மறைபொருள். இந்த ஷாட் உங்களுக்கு தெரியும், மான் கராத்திலேருந்து அவர் காட்டிகிட்டு இருக்காரு, அவர் எப்போ இருந்தோ அவங்க கைட்டில் இருக்காருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மேடெல்லாம் பேசிட்டு இருப்பார், என்ன எவ்வளோ புல் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா, என்னால் வளர விட மாட்டாங்க அப்படிலாம் குழம்பி கத்திட்டு இருந்தார். இவர் ஒரு தடவை கத்திட்டு இருந்தார், சிம்பும் கத்திட்டு இருந்தாப்புல. இதெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க பிடிக்கல போயிட்டோம்னா அவங்க சொல்றது செஞ்சாகணும், செய்யாட்டினா அவங்களை இப்படி தான் புல் பண்ணி திருப்பி உங்க வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், ஆனால் அவனுக்கு ஃப்ரீடம் இருக்கா, கிடையாது. உன்னோட சோலை அவங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துடணும். அந்த சோல் நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் தான் நம்ம ராஜா பிரபஞ்சத்தின் அதிபதியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ அவனுக்கு கிளி கொடுத்துட்டனா ராணிகிட்ட பிடியாக மாறிக்குவேன், ராணியோட கூண்டுக்குள்ளே தான் சரியாக இருக்கணும். திருப்பி திருப்பி ரொட்டேஷனில் பூமிக்குள்ளே தான் நீ வந்துட்டு இருப்பே தவிர பிரபஞ்சத்துக்கு போக முடியாது, உன்னோட முக்தின்றது வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சிருக்கும் ஓரியா நட்சத்திரத்தோட கனெக்ஷன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பல டைம் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓரியா நட்சத்திரத்துக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு, ஈஜிப்ட் பிரமிடு அந்த மூணு ஸ்டார்.
கந்தனை குறிக்கக்கூடிய ஷாட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ட்ராமா மாதிரி தான் கொண்டு போவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள மெசேஜ் கடத்தப்படுது. ஏலியன் ஃபிலிம் கதை விடுறியா? இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. ஏலியன்ற வார்த்தை என்கிட்ட சொல்லாதன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏலியன்னா அந்நியன். இப்ப இந்த இருக்கவங்கலாம் சொல்லுவாங்களா, வந்தேரி, இந்த நீ தெலுங்கு, நீ மலையாளி, கன்னட, அப்படிலாம் சண்டை இருக்குல்ல, அந்த மாதிரி வேற ஒரு பிரபஞ்சத்துலேருந்து வரவனுக்கும் நீ வந்து ஏலியன் அப்படின்ற வார்த்தை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவன் வந்து இன்னொருத்தன் என்ன சொல்றான், நீலாம் வந்தேரிடா அப்படின்னு கேள்விக்கிறான்ல, அவனுக்கு எப்படி கடுப்பாகுமோ அதே மாதிரி வேற்றுக்கிறதுலேருந்து வரவன நீ ஏலியன் சொன்னா அவனுக்கு அப்படியா அந்நிய சொல்லா இருக்கு போல, அதனால அது வார்த்தையை சொல்லாதன்னு சொல்றாரு. வழக்கம் பண்ணி அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க, வழக்கம் பண்ணி அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க, கண்ணுக்கு தெரியுது. அதே எப்பவுமே அமெரிக்காக்கு போகுது, மற்ற நாடுகளுக்குலாம் போகுது, இந்த யூரோப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ஏரியால தான் போகுது, ஏன் இந்தியா சைடு தமிழ்நாடு சைடு எல்லாம் வரமாட்டுது அப்படின்ற கேள்வி கேட்டிருப்பீங்க. நம்மளுடைய காலகட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆதியில் நம்ம வான தூதர்கள், ஏஞ்சல்ஸு, அப்புறம் வானத்துலேருந்து புஷ்பக விமானம் என்னென்னமோ சொல்லி வராங்கல்ல, புராணங்களில் இருக்குல்ல, அந்த புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஏலியன். புரியுது அவங்களுக்கு. ஸோ விஷயம் இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ திருப்பி அது வரப்போகுது. அந்த காலகட்டம்தான் 2025 அளவரிசை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சனிக்கோள் அந்த டைமிங்குள்ளே பாருங்களேன், இனிமேல் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஃப்ஓ ஏலியன் இந்த மாதிரி கதைகள் நிறையா கேட்பீங்க, பல இடங்களில் பார்க்கவே செய்வீங்க. இதை பற்றி முன்னாடியே வினோத்தனை சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 6 முன்னாடியோ சொல்லிடுவோம், நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதை யோசிக்கிறவங்க மட்டும்தான் விஷயம் புரியும். அதை யோசிக்கல, பயன்படுத்தலை அப்படின்னா இது வெறும் காமெடி கதை, ஃபேண்டசி வேர்ல்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும். மனுஷங்களுக்கு வேணா பூமி மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், மனுஷங்களுக்கு வேணா பூமி மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றிக்கணும், மனுஷங்களுக்குலாம் அக்கறை இருக்க தான் செய்யுது. சாதாரண மனுஷன் மரத்தை விட்டுறதை விரும்ப மாட்டான், சாதாரண மனுஷன் விவசாயத்தை அழிக்க விரும்ப மாட்டான், சாதாரண மனுஷன் 8 போடணும்னு சொல்லி எவனும் விரும்ப மாட்டான், புரியும் நினைக்கிறேன். அப்போது இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி வச்சுருக்கணும்னா, தலைவர்களுக்கெல்லாம் இங்கே இருக்க பூமியை பாதுகாக்கிறதுல அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். நியாயமான வார்த்தை, அப்படி சொல்ல மாட்டீங்க, ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறதே அந்த மாதிரி ஆட்கள் தான். விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணூர் வந்து எண்ணெய் கழிவு ஓட்டி இருக்கு, அப்படியே தண்ணியில் பரவி இருக்கு, பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது அப்படியே காட்டுறாங்களா? எண்ணூரில் தெரியும் உங்களுக்கு, ஏன் சுற்றி முற்றி இந்த வட சென்னையை சுற்றி அடிக்கிறாங்க, அம்பானி துறைமுகம், சாகர்மாலா, அதில் மறந்துட்டீங்களோ? நாம் அதை காப்பாற்றாமல் விட்டோம்னா பெரிய ஆபத்தாக வந்து இது என்னமோ உண்மைதான். நாம் அதை காப்பாற்றாமல் விட்டோம்னா நடக்கிறோட விளைவுகள் பெரிய லெவலில் தான் இருக்கும். இது படத்துக்காக சொல்லலை, சீரியஸாகவே சொல்லிகிட்ருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி போட்டுட்ருக்கனால உங்களுக்கு வீரியம் தெரியலைன்னு நினைக்கிறேன். இதுக்கே அவன் டர் ஆகிட்டு இருக்கான், இன்னமும் பரபரப்பாக சொன்னோம்னா என்ன ஆகுது? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தான் புரிய மாட்டேனது. அவங்க நேரடியாகவே சொல்லிட்டு இருக்காங்க, 2024 ஆரம்பிச்சிருச்சு, இனிமே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. வார்த்தையை நோட் பண்ணுங்க, பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. February 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஷாட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உங்களுக்கு நிறைய தடவை பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பட்டாம்பூச்சி இங்கே இப்படி சிறகடிச்சு பறந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல புயலோ பூகம்பமோ வரும், அதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அதை பற்றி டீட்டெயிலாம் பார்க்க வேணா யூடியூப்ல இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை இங்கே சிம்பாலிசமாக காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த ஏலியனை காட்டும் போது இந்த 4 இருக்கும், எப்படின்னா இப்படி 4 இருக்கும். இந்த மதன் குருவி சொல்லுவாங்க, ஹலோ எவ்ரிவான் சொல்லுவார்ல, அவர் 3 காட்டுவார். இதில் தான் 4 காட்டுறாங்க, 4 காட்டுவாங்க. இது எங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேண்டூராவில் கனெக்ட் பண்ணணும். ப்ரோ பேண்டூராவுக்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம்? பேண்டூராவே ஒரு ஏதோ ஒரு வைப்ரேட், ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக தான் வருவாங்க. வானவர்கள்னு சொல்லக்கூடிய, வானத்திலிருந்து வரக்கூடிய மனிதர்கள் என்ன எடுக்க போவாங்க பேண்டூராவில், அதாவது அவதார் படத்தில் என்ன எடுக்க போவாங்க? மரத்தெல்லாம் அழிச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடத்த ஃபுல்லாக மலடாக்கி அந்த இடத்துல தோண்டி என்ன எடுப்பாங்க? ஒரு கருப்பு கலரில் ஒரு கல் மாதிரி எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அதே கல் தான் இந்த படத்துலேயும் விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பொருள் எடுக்கிற மாதிரி தான் இப்போ இந்த படத்துலேயும் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய ஏலியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் 4 தான் இருக்குது. அவதார் படத்தில் இருக்கக்கூடிய அந்த நாவீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய விரல்களை பார்த்தீங்கன்னாலும் 4 இருக்கும். ஆனால் அது கூட கலப்பு, இனக்கலப்பு ஆன ஒருத்தர் இருப்பான் பாருங்கள்.
ஜேக் சலி அவரோட விரலை பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கும். இந்த விரல் ரகசியம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவருக்கு நாலு விரல் தான் இருக்கும். அதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன நம்பரில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். பதினொன்று வரும். பதினொன்று ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஆறு அஞ்சுன்னு வரும். புரியும் நினைக்கிறேன். வெள்ளிக்கோள் சனிக்கோள் அஞ்சு நட்சத்திரம் கொண்ட ஒரு கொடி யாரோடது, ஆறு நட்சத்திரம் கொடி கொண்ட ஒரு நாடு இருக்குது. இது ரெண்டு நாடையும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டு நாடும் சண்டை போடும், பரம்பரை பகை மாதிரி சொல்லுவோம். ஆனால் உங்களுடைய ஆரிஜினல் தேடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே கிளையில் வந்த பிரிவுகள் மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் உருவாக்குனது யார், கடைசி சண்டை போட வைக்கிறது யார், இறுதியில் முடிச்சு வைக்க போகிறது யார், அதில் தான் ரகசியம் உள்ளது. அந்த அஞ்சு ஆறுோட ரகசியம் தெரியணும்னா வினோத்தன்மை போஸ்ட்லாம் கவனிங்க. அவர் தான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேச முடியாது. இதை பற்றி அவருக்கு தான் அதிக நாலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த போஸ்ட் அவர் போட்டிருப்பாரு, அதை லிங்க் கூட கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலை இனிமே என்னோட வேலைன்னு சொல்லி கை கொடுத்து தூக்குறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டில் அங்கே பூந்து இவர் தான் அந்த வேலையை பார்ப்பாரு. எனக்கு தெரியும் ஒரு சூப்பர் ஹீரோவான மாதிரிலாம் காட்டுவாங்க ஒரு சில ஷார்ட்லலாம். மேபி இவருக்கு வாய்ப்பு இருக்குது, படம் வந்தால் நம்ம தெரியும். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டர் ஒன்றும் சேர்ந்து சண்டை போடுதில்ல. இது நீங்கள் அப்படியே அவதாரோட கனெக்ட் பண்ணணும். இந்த சண்டை வந்து உன்னோட சண்டை கிடையாது, இனிமேல் அது என்னோட சண்டைன்னு சொல்லிட்டு ஜேக் செலி வந்து நாவிகளுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுவார். நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்காது. விக்ரமாதித்யன் வேதாளம் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரோ விக்ரமாதித்யன் வேதாளம் நம்ம இப்போ ரீசெண்டாக நடத்தாங்களே விக்ரம் வேதா அந்த படமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அதுலேயே ஒரு ஷார்ட் வரும், மண்டல ஏறி உட்காந்து கேள்வி கேட்பார், ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பார். இங்கே ரகசியம் என்னென்னா, நாகர்களுக்கு அறிவாற்றல் இருந்தாலும் எவ்வளோதான் டெக்னாலஜி வசதி இருந்தாலும் ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியர் எங்கே சக்ஸஸ் ஆச்சுன்னா மனிதர்கள் ரூபத்தில் சக்ஸஸ் ஆச்சு. அதனால அவங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க மூளையில் இருக்கிற ரகசியத்தை திருட பார்க்கலாம். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில சிந்தனைகள் ஒரு சில ஆற்றல்கள் மனிதர்கள் மூலையினால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். பிரபஞ்சத்தின் அதிபதி யாரால் ஆக முடியும்னா மனிதர்களால் மட்டும்தான் ஆக முடியும். அதனால தான் இன்ன வரைக்கும் மனித குலம் காக்கப்படுது. அப்படி இல்லைன்னா இப்படின்றக்குள்ள முடிச்சு விட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒட்டுமொத்த பூமியும் அவங்க தான் டேக்கோர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க என்னால் பண்ண முடியும். அதை பண்ண முடியாததுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. மனித இனத்தை அழிக்கணும்னு நினச்சான்னா வானத்தில் இருக்கிற அந்த நிலவில் இருக்கவங்க நம்மளை மொத்தமாக பூமியை சின்னவனமாக ஆக்கிடுவாங்க. அந்த தானஸோட டைலாக் கேட்டிருப்பீங்கல்ல, இந்த பூமியை இந்த கண்டத்தை சுக்குநூறாக சின்ன பண்ணமாக்கி திருப்பி உருவாக்கணும். ஸோ அதை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை, இன்னொரு ஒரு காரணம்னு சொன்னேன்ல, அது என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள் மூளையால் மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை வெளிக்கொண்டு வர முடியும். அது நகர்களால் முடியாது. அதனால தான் அவங்க ஃபெயிலியர் மாடல். அதுக்காக தான் பிரபஞ்சத்தின் அதிபதி அவங்க ஆக முடியலை. நிறையா மேட்ரு இதில் ரிவீல் ஆகிருக்கு. விஷயம் புரியலைன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், இந்த விக்ரமாதித்தின் வேதாளம் கதை ரொம்ப முக்கியமானது. உஜ்ஜயினி நகரத்தோட இந்த விக்ரமாதித்தனோட வேதாளம் கதை இருக்குல்ல, இது உஜ்ஜயினி நகரத்தோட கனெக்ஷனில் இருக்குது. விக்ரமாதித்தன் உஜ்ஜயினி நகரத்தில் கூடிய அந்த சிலை, அதாவது அந்த சாமியோட கோயிலுக்கு பல வேலைகள் பண்ணுவாங்க. அதே உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு மனிதர்களுடைய சாம்பலை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்மளுடைய அகோரிகள்லாம் பிணங்களை சாப்பிட்றது சாம்பலில் பூசிக்கிட்டு இருக்குது சொல்லுவீங்க. நீங்கள் சிவன் என்னென்னமோ சொல்லுவீங்க, அது நம்ம சிவனே கிடையாது. இங்கே மேட்ரு வேறு. அந்த ஆற்றல் லோ ஃப்ரீக்குவென்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள்லாம் டேக் ஓவர் பண்ணி அவனுங்க அதை ஆயுதமாக மாற்றி பரிணாமத்தில் பாதிப்பு கொடுப்பாங்க. எப்படி ஒரு இடத்துல திருப்பி ரொட்டேஷனாக ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஏரியா சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் ஒய்யாமல் ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அந்த ஆன்மாவை டேக் ஓவர் பண்ணிடுவானுங்க. டேக் ஓவர் பண்ணி அதை வச்சு மற்ற ஆளில் துன்புறுத்துவானுங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஃபோர்த் டைமென்ஷன்ல இருந்தக்கூடிய அட்டாக் பண்றது. இதை தான் நாங்கள் பரிமாண சண்டைன்னு சொல்றோம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் வேணும், மூளைக்கு ஓய்வு வேணும். இது இங்கே இல்லை, எல்லாருக்குமே இல்லை. ஏன்னா என்னோட கமெண்ட்ஸ்ல பாக்குறதுல ஒரு 400 பேர் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு 40 பேர் கமெண்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு 4 பேருக்கு தான் விஷயம் கொஞ்சம் புரியும். அதில் ஒருத்தனுக்கு தான் சரியாக புரியும். அவன் தான் நம்ம கூட அமைதியாக ஃபாலோ பண்ணிட்டு வருவான். இதுதான் சொல்கிறோம், இறுதியில் 500,000 தான் சொல்கிறோம். இந்த 500,000 ஒருத்தன் வரணும்னா அவன் எவ்வளோ யோசிக்கணும், அவன் எவ்வளோ வேலை பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் நகைச்சுவைக்காக எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. லாஸ்ட் கவனிங்களே, நான் அப்புறம் மனுஷனா மாறிடுவேன். இந்த வார்த்தையோட டீப் டெத் எவ்வளோ பெரிய ஆழமான வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கோம். என்ன சொல்ல வரானுங்கன்னா, அவனுங்களுக்கு மனிதனாகணும்னு தான் ஆசை.
ஏன்னா நாகர்கள் வந்து ஃபெயிலியர் மாடல், நம்ம ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆனவங்க. நமக்கான தெரியல நம்மளுடைய ஆற்றல் என்னன்னு நமக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு தெரியும். அவன் முழுமையாக மனிதனாக இருக்காக தான் கலப்பினங்களை உருவாக்கி பல வேலைகள் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒன்று முடியாது அப்படின்னா முடியாது தான், ஆனால் ஒன்று முடியும்னா அது முடியும். நம்மளை இன்ன வரைக்கும் உயிரோட வச்சுக்கிறதுக்கும் காரணமும் அதுதான், நம்மளை மொத்தமாக அழிச்சா அவன் அழிஞ்சு போயிடுவோன்றது காரணமும் அதுதான். நமக்கு அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பகடை கைதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பனைய கைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் மனிதர்கள். இறுதியிலையும் மனிதர்களை பனைய கைதியாக வச்சு தான் அவங்க வேலையை நடத்த முடியும். அதுக்காக தான் இறுதியில் மைக்ரோசிப் கொண்டு வர போகிறானுங்க உங்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மைக்ரோசிப் தெரிஞ்சிட்டானுங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல், பிரெயின் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவனுக்கு போயிடும். ஆற்றல் வெளியே எடுக்க முடியாது. அதை எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் எவன் எடுக்கிறான்றதை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது பெரிய ப்ராசஸ்ங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் கிடையாது. 2054 அந்த வரைக்கும் போகிற ப்ராசஸ், அதை இப்போ சொன்னால் அவங்களுக்கு புரியாது. மனிதர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பேசினா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இங்கே நிகழ்காலத்தில் இல்லை செத்து போனதை வச்சு பேசினா புரிஞ்சுப்பாங்க. நேற்று நடந்ததை பற்றி பேசுங்களேன், பழசை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் எதிர்காலத்தை பற்றி பேசினா ஃபேண்டசி வேர்ல்டு, கற்பனை கதை, என்னென்னமோ கதை சொல்கிறது, விஷயம் தெரிஞ்சால் சொல்கிறோம், யாரும் சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் பேச்சு வாங்கிட்டு, இவ்வளோ கிண்டல் வாங்கிட்டு, எல்லாம் வாங்கிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ரகசியம் ரகசியமாக கடத்தப்படுது. ஓகே மேல, இந்த ட்ரெய்லர் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போவோம், கலை அரசியலுக்குள்ளே போவோம். வட சென்னை அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஸோ வட சென்னை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா, வட சென்னை 2 எடுப்பாங்களா அப்படிலாம் நீ கேட்காதீங்க. கேட்டத்தனமான கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் முன்னாடி சொல்லிக்கிறோம், வட சென்னை 2 இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா, வட சென்னை அந்த லேண்ட் அவங்களுக்கு வேணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இயற்கை அந்த காற்று மாசுபட்டுச்சுல, அந்த நச்சு காற்று வெளியே வந்துச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது 800 தான் நடந்துச்சு. அதே மாதிரி எண்ணெய் கழிவு அந்த 800 கடல் வழியில் இருக்க மீனவர்கள் இருக்க ஏரியாவில் தான் பரவுச்சு. அதே மாதிரி என்ன நீங்கள் தெரிய பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வெள்ளம் வந்துச்சு, அதுவும் சென்னை தான். வட சென்னை அவங்களுக்கு தேவை. அம்பானியோட துறைமுகம் சாகரமாலா திட்டத்துக்கு அவங்க வராங்க. இது முக்கியமான விஷயம், இதை பற்றி பேச மாட்டானுங்க, எவனுமே பேச மாட்டானுங்க, கண்டதையும் பேசுவானுங்க, உண்மையை பேச மாட்டாங்க. நான் பேசுகிறேன், வரும் பிரச்சனை வரும், வராதுன்னு இல்லை. சேனலை தூக்கு வாங்கும் போதோ அதுக்கப்புறம் நம்மளே தூக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தைரியமாக பேசுவோம், எதுக்கு பேசுவோம் மக்கள் மத்தியில். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தான் யோசிப்பீங்க, என்ன ஃபாலோ பண்ணுற ஒரு 1000 பேர் எனக்கு க்ளோஸ்டாக நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு வரும்போது அவங்க அப்பனாவது புரிஞ்சுப்பாங்கல்ல, யாராவது சொல்லணுங்க, வந்து நடக்கிறத யாராவது சொல்லணும். அதை நான் சொல்கிறேன், என்ன கேட்க வேண்டியதானே. உங்களுக்கு நடந்து முடிஞ்சு அதில் வீரியத்தை அப்புறம் தான் பார்ப்பீங்க அப்படின்னா, அது எப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று பண்ணணும். அதுதான் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கோம். வட சென்னை மக்கள் இப்போ நம்மளுடைய அவர் இருக்கார்ல தீனா, அவர் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லுவார்ல, அவரே நேரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு சினிமாக்காரங்க சொன்னால் தானே கேட்பீங்க, இவருமே ஒரு ஏஜென்ட், ஒரு ஆள் மாதிரி தான், அவங்க ஆள் மாதிரி தான். எப்படின்னா புத்திஸ்ட்டை ஏற்றுக்கிட்டாரு, அதாவது புத்த மதத்துக்கு மாறி இருக்கார். இவர் வந்துட்டு பேசுகிறார், நான் வந்து ஏரியாவில் தான் இருக்கேன், எங்கள் மக்கள் இங்கே வாழ்றதா இல்லையா, வட சென்னை மக்கள் வந்து உங்களுக்கு என்ன பட்டா பட்டா கொடுத்துருக்கு அப்படின்னு நிறையா பேசியிருக்காரு. நான் கேளுங்க, வீடியோ கிளிப் போடுறேன். வீடியோ கிளிப்பை நான் இறுதியில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு மேட்டர் என்னென்னா, சீமான் அவர்களும் அதை சொல்லியிருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் ராமர் அதை பற்றி பேசியிருக்காரு. இது என்ன ஆகும் அப்படின்னா, வடநாடு தென்னாடு இது பஞ்சாயத்தை உருவாக்குவாங்க, ராவணன் ராமன் இது நடக்கும், ஃப்யூச்சரில் நடக்கும், ரொம்பலாம் இல்லை சீக்கிரமாக நடக்கும், பார்ப்பீங்க. இப்போ தீனா அவர்கள் பேசினா அந்த வீடியோ கிளிப்பை கவனிங்க, கூர்ந்து கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க. நாளைக்கு என் புள்ள ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக போராடணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், என் புள்ள கேன்சர் இல்லாமல் வாழணும், என் புள்ள நுரையீரல் பிரச்சனை இல்லாமல் வாழணும், என் புள்ள ஆஸ்மா இல்லாமல் வாழணும், எனக்கான வாழ்வாதாரம் வேணும், எனக்கு நல்ல குடிநீர் வேணும், அதுக்கான வாழ்வாதாரம் இல்லைன்னா அந்த கேள்வி. அந்த கம்பெனி வந்ததுலேருந்து காலங்காலமாக போராடி தான் இருக்கு, எனக்கு இன்னும் கண்ணு எரிச்சிட்டு இருக்கு, இன்னும் மூக்கெல்லாம் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. என் வீட்டில் 8 பேருக்கு கேன்சர் வந்து இறந்துருக்காரு. ஏன் கேன்சர் வந்து சிகரெட், எங்கள் அக்கா சிகரெட் அடிக்குமா, என் தங்கச்சி சிகரெட் அடிப்பாளா, இவ்வளோ பெரிய கம்பெனியால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சொல்ல முடியல அரசால. எங்களுக்கு கடல் தான் தொழில், நாங்க மீன் பிடிச்சி தான் வேலை செய்யறோம், வேற வழி இல்ல, எங்களுக்கு வாழ்றதுக்கு வேற இடம் இல்ல, நாங்க எங்க போவோம். பில் குத்தி முத்திர குத்தி தலையை விட்டுருக்கீங்களா, நாத்து மெட்ராஸ்ல 800 பகுதி மட்டும் தனியா விடுங்கதா, நாத்து மெட்ராஸ்ல 800 பகுதி மட்டும் தனியா விடுங்கதா, நாத்து மெட்ராஸ்ல 800 பகுதி மட்டும் தனியா விடுங்கதா, இது எதுக்கும் புரோஜனம் இல்லாத மக்கள் இவங்க அப்படின்னு தனியா ஏன் ஓட்டு வாங்க வர முடிஞ்ச சினிமா எடுக்கிறாங்களா, பிரபலங்கள் எல்லாம் எங்களை பத்தி எங்க வாழ்க்கையை முன்னேற்றம் பேசுறாங்கல்ல, அவங்களும் வந்து இதெல்லாம் பத்தி பேசணும். 12,500 டன் கொள்ளளவு இருக்கிற அந்த டேங்க் திடீர்னு பஸ்ட் ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட 800 இருந்து தாம்பரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுல புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. தாம்பரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுல புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. பலதரப்பு பட்ட மக்கள் வந்து வாழ்றாங்க, குடியேறி வாழ்றாங்க. இப்ப இந்த மக்களை நாங்க காப்பாத்தணும் இல்ல, இது அரசுக்கான கடமை இல்லையா? உங்களுக்கு விஷயத்தோட வீரியம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குறிப்பா வட சென்னை மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இதான் மேட்டர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம எதிர்காலத்தை நம்மளே பார்க்கறது கேக்குதா, வழக்கமா நல்லவன் தத்தவர்களை ஒத்துப்பான்.
இருக்கிற பாதி உயிர்களை அழிச்சா மிச்ச பாதி செழிக்கும் நினைச்சேன். நான் நினைச்சது தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. முன்னாடி என்ன நடந்ததோ தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்ததோ அதை ஒத்துக்க முடியாதவங்களும் வாங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க எதையும் தாக்குவாங்க. ஆமா, நாங்கள திருந்தவே மாட்டோம். ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெளிவது. இந்த கண்டத்தை சுக்கு நூறு நொறுக்கி அதை நான் தூசாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எனக்காக கொண்டு வந்த கல்லை வச்சு புது உலகத்தை உருவாக்கி அதுல எழுந்ததை பத்தி தெரியாம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மட்டுமே தெரிஞ்ச உயிரினங்களை வாழ வைப்பேன். ஒரு நன்றியுள்ள உலகம். அழிவுல பிறந்த உயிர்கள் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க.